ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஜிகே இன்ஃபோ தமிழ். வியூவர்ஸ், நாம் வந்து கண்ணன் கிராக்கரில் பர்ச்சேஸ் பண்ண ஒரு ஒரு கிராக்கரை வந்து அடுத்தது டெஸ்டிங் போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து 30 சாட் மல்டி கலரோட டெஸ்டிங் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதோட ஃபுல் ரிவ்யூ வந்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கிறதும் ஃபுல்லாகவே இந்த இதில் நான் எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து இதோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மல்டிஷாட்டில் வந்து கண்ணன் காக்கர் வந்து ஒரு ஃப்ராட் பண்ணியிருக்காங்க. அது என்னங்கிறத நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ பாருங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே முக்கியம். நீங்கள் கொடுக்குற ஒரு சப்போர்ட்டு தான் வந்து இன்னும் அதிகப்படியான கிராக்கரை பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு நல்ல ரிவ்யூ கொடுக்குறதுக்கு வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த 30 ஷாட்டில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 3 ரோ 3 காலம்லேயும் வந்து அந்த 30 ஷாட்டையுமே வச்சு ஒரு லைனப்பில் வந்து அலைன் பண்ணி வச்சுருக்காங்க. பேக்கிங் வந்து எதையும் நம்ம குறையே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்லா பேக்கிங் தான் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் வந்து மிஷின் 3 தான் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து நம்ம கவலையே இல்லை, நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அதுக்கு. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இல்லை, கொஞ்சம் லேஸாக தான் இருக்க மாதிரி தான் இருக்குது. லாஸ்ட் இயர் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பீமா ப்ராண்டில் கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷம் வந்து கவிஸ் ப்ராண்டில் கொடுத்துருக்காங்க. 30 ஷாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 3 விஷயம் நோட் பண்ணணும். ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு நல்ல டைமிங் வரணும். அது 30 ஷாட்டுமே வந்து தனித்தனியாக போய்ட்டு வெடிக்கணும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே செதறி வெடிக்கக்கூடாது, கரெக்டாக ஒரு அலைன்மெண்ட்டில் வெடிக்கணும். அதுக்கப்புறம் ரெண்டாவது பாயிண்ட் பார்த்துட்டிங்கன்னா வந்து நல்ல ஹைட்டு போகணும். எந்த அளவுக்கு ஹைட்டு போகுதோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் உங்களுக்கு. அது இல்லாமல் மூணாவது பார்த்துட்டிங்கன்னா வந்து ஒரு இந்த கலரிங்லாம் சொல்லியிருக்காங்களா, மல்டி கலர் சொல்லியிருக்கிறது வந்து ஒரு நல்ல கலர் கொடுக்கும். பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்காங்கிறது வந்து நம்ம இப்போ வாங்க வெடிச்சு பார்க்கலாம். நீங்களே பார்த்துருப்பீங்க இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத. டைமிங் மட்டும் கொஞ்சம் அடுத்தடுத்து போன மாதிரி இருந்துச்சு, ரொம்பவே ஸ்பீடாக போயிடுச்சு. டைமிங் இன்னும் கொஞ்சம் லென்த்தாக இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். அது இல்லாமல் ஹைட்டு ரொம்பவே நல்லா போணுச்சு, ரொம்ப ஹைட்டாக தான் போணுச்சு. அதே சமயம் கலரும் ஓரளவு பரவாயில்ல. உங்களுக்கு இந்த 30 ஷர்ட் வந்து எப்படி இருந்துச்சுங்கிறத வந்து கமெண்டில் மறக்காமல் லீவ் பண்ணுங்கள். வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, கண்ணன் காக்கரில் வந்து இதில் ஒரு ஃப்ராட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. அது என்ன ஃப்ராடுன்னா பார்த்துட்டிங்கன்னா நார்மலாக வந்து 2 ப்ராண்ட் வச்சுருக்காங்க கண்ணன் காக்கரில். ஒன்று வந்து அதர் ப்ராண்டுன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க. அது இல்லாமல் இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா ப்ராண்டடு ப்ராடக்ட்னு ஒன்று வச்சுருக்காங்க. நம்ம வந்து நார்மலாக வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ரேட்டு கம்மியாக இருக்கிறது வந்து அதர் ப்ராடக்ட்டில் வச்சுருப்பாங்க, ரேட் அதிகமாக இருக்கிறது வந்து ப்ராண்டடில் வச்சுருப்பாங்க. நம்ம வந்து ரேட் அதிகமாக இருந்துச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ராண்டட்னு சொல்லி ஆர்டர் போடுவோம். ஆனால் அவங்க கொடுக்குறது பார்த்திங்கன்னா வந்து அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆர்டர் பண்ணும்போது வந்து ஒன்று ரெண்டையுமே ஆர்டர் போடுங்க. லோக்கல் ப்ராண்டே ஆர்டர் போடுங்க, ப்ராண்டடில் உள்ளதும் ஒன்று ஆர்டர் போடுங்க. இல்லைன்னா வச்சுக்கோங்க நீங்கள் கால் பண்ணி முன்னாடியே சொல்லிடுங்க, எனக்கு இது லோக்கல் ப்ராண்ட்லாம் கொடுத்தீங்கன்னா நான் அதை அடுத்த டைம்லாம் பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து வான் பண்ணியே சொல்லி இது பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா வந்து நாங்கள் நான் வந்து ஏமாந்துட்டேன். அது வந்து
300 ரூபான்னு நினச்சி நான் ஆர்டர் போட்டேன். ஆனால் அதோட ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா கவிஸ் ப்ராண்ட் வந்து அவங்க 290 ரூபா தான் அவங்களே சொல்கிறாங்க. பீமா ப்ராண்ட் கொடுப்பாங்க. நான் லாஸ்ட் இயர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு அது. ஆனால் இந்த வருஷம் வந்து எனக்கு நம்ம அந்த அதே நினச்சி தான் நான் அந்த 300 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ண ஆர்டர் போட்டேன். ஆனால் அவங்க கொடுத்தது பார்த்திங்கன்னா கவிஸ் ப்ராண்டில் கொடுத்துட்டாங்க. கவிஸ் ப்ராண்ட் வந்து அதோட ஒரு 50 ரூபா கம்மி தான், ரேட்டு கம்மி தான். அதே சமயம் வந்து பர்ஃபாமன்ஸும் அந்த பீமா ப்ராண்டோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அது ஆர்டர் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆர்டர் போடுங்க, இல்லைனா வந்து முன்னாடியே கூப்பிட்டு அவங்கள்ட்ட சொல்லிடுங்க. அது மாதிரி லோக்கல் ப்ராண்டில் மாற்றி கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர்லாம் பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி முன்னாடியே கூப்பிட்டு சொல்லிடுங்க. என்னங்காக வந்து உங்களுக்கெல்லாம் என்னென்ன ஃப்ராட் பண்ணாங்கிறது வந்து இந்த வீடியோவில் வந்து கமெண்ட் கொடுங்க, எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ தான் வந்து எல்லாருமே ஒரு நல்ல கிராக்கரை பர்ச்சேஸ் பண்ணி தீபாவளி என்ஜாய் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.